ஒரு வேலையை நோக்கி நாம் போகிறோம், நமக்கு 1000 கற்றுக் கொடுக்கும். எந்த செயலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு முயற்சி ஒரு செயலை நீங்கள் நோக்கி ஓடும்பொழுது 1000 வளைவு நெளிவுகளும் சுழிவுகளும் கண்டிப்பாக நமக்கு கற்றுக் கொடுக்கும். தெரியுமலங்க, நிறைய விஷயம் நிறைய நடக்குது, நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிறையா சிஸ்டமேட்டிக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க, வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. எந்த விதமான புரிதல் இது, எந்த விதமாக சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க, எப்படி சொல்ல வராங்க, என்ன வேலை, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் தான், ஒவ்வொரு செயலும் தான், எந்த பிஸ்னஸ் ஆகட்டும், எந்த கடனாகட்டும், கடன் வாங்கினாலும் சரி, கடன் வாங்காட்டியும் சரி, கடன் வாங்கி மனுஷர்களை கடன் கொடுக்கக்கூடிய வட்டியாளர்களை எப்படி சமாளிப்பார்கள் என்பது அதன் பொறுத்து, அதன் நேக்கு பொறுத்து, உங்கள் வாழ்க்கை தத்துவத்தை பொறுத்து, இதெல்லாம் வாழ்க்கையில் வரைமுறையாக நடந்தக்கூடிய விஷயம், உண்மையான சாத்தியக்கூறு. ஈஸியாக சமாளிப்பாங்க. நம்மெல்லாம் 1 ரூபா கடன் வாங்கக்கே பயப்படுறோம், கரெக்டுங்களா? ஒரு சிலர் ஈஸியாக சமாளிச்சுட்டு அதை எப்படி கையாளலான்னு தெரிஞ்சு வச்சுப்பாங்க. கையாளும் முறை எவ்வளோ கஷ்டம், கையாள முடியுமா அப்படின்னா கிடையாது. கையாள அது வந்துட்டு அதுக்குள்ளேயே இருந்து அதையவே நோக்கி பயணம் செய்கிறாங்களங்க, அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக என்றால் இருக்குதுன்னால சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஈஸி அல்ல. அந்த இருக்கிறவங்களுக்கு ஈஸி, விளையாண்டு இருக்கிறவனுக்கு, ஓடிட்டே இருக்கிறது, ஃபுட்பால் ஓடுறவனுக்கு ஃபுட்பால் விளையாடுறது ஈஸி, விளையாடுறது ஈஸி. அதனோட நுணுக்கங்களும் அதனோட தன்மைகளும் அதனோட விஷயங்களையும் அவருக்கு தெரியுமே ஒழிய எல்லாத்துக்குமே தெரியாது இல்லைங்க. அந்த மாதிரி தான் கடன் வாங்கினாலும் சமாளிக்கிறதாகட்டு, ஒரு வட்டி கட்டுறதாகட்டு, அதுலேருந்து எப்படி விடுபடலாம், அதுலேருந்து எப்படி ரொட்டேஷன் பண்ணலாம், அதுலேருந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்லி தரலாம் அப்படிங்கிறத ஒரு சமாளிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா, கடன் வாங்குறவங்களுக்கு இருக்குது, கடன் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இருக்காது. கடன் கொடுக்குறவங்களுக்கு இருக்காது, ஆனால் அவனை எந்த நேரத்தில் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனை எப்படி பிடிக்கலாம் என்னங்கிறத அந்த கடன் கொடுக்குறாங்களுங்க, அவங்களோட நேக்கு இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன இதெல்லாம் இருக்குது, தானே இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் நாலேஜ், சாதாரணமான விஷயம் இல்லை, சிஸ்டமேட்டிக் நாலேஜ். இதெல்லாம் ஓடுறவங்களுக்கு தெரியும், எப்படி ஓடுனா எப்படி நல்லா இருக்குது, எந்த மாதிரி கால் நம்ம வச்சுக்கலாம், எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம், ரொம்ப தூரம் ஓடணும்னா காலில் இருக்கிற உள்ளே வந்து புண்ணாகு, அது எப்படி சரி செய்யலான்னு ஓடுறவங்களுக்கு தான் தெரியும். ஆடுறவங்களுக்கு தெரியும் டெய்லி சுளுக்கு பிடிக்குது, எந்த மாதிரி சிஸ்டம் ஆடலாங்கிறது தெரியும். அது வரைமுறையாக கற்றுக்கிறதுங்கிறது வேறு, ஏன்னா அதனோட நுணுக்கங்கள் அதனோட விஷயங்களை கையாளுறது வந்து இந்த ஆடுறவங்க ஓடுறவங்க கையாளுவாங்க. எல்லாமே தான் ஒரு தொழிலே பிடித்த, இந்த தொழில் இப்படி பண்ணால் இதில் சிஸ்டமேட்டிக்காக இருக்கா, இதில் நாம்ஸ் இருக்குதா, இந்த மாதிரி நம்மளுக்கு நாம்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத கையாளுறதும் கூட இந்த சிஸ்டமேட்டிக் வகுக்கிறதும் கூட சொல்லலாம். இதெல்லாம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பா நிறைய பேர் நினைக்கலாம், அவனை எப்படி சமாளிக்கிறான், பயங்கரமாக பண்ணுறான்டா, அவ்வளோ பேர் அவ்வளோ காசு வாங்கிட்டான், ஏன்னா ஈஸியாக வாழ்கிறான், நம்ம 1 ரூபா வாங்கினாலும் கூட வாழ முடியல அப்படின்னா, 1 ரூபா வாங்கினாலும் கூட வாழ முடியலன்னா, இங்கே கடன் இல்லாமல் எப்படியோ வாழ்க்கையே ஓட்டிட்டுக்கலாம், யாருக்குமே நம்ம வீட்டுக்கு வந்து முன்னாடி நிற்க வேண்டாம், எவனையும் சமாளிக்கணுங்க அவசியம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை பார்க்குறக்கு நம்ம உண்டான விஷயம் பண்ணால் போதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, வாழ்க்கையை சமாளிப்பார்களான்னா சமாளிப்பாங்க. இந்த கடனெல்லாம் வந்ததுன்னா எப்படி சமாளிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பயந்து பயந்தே வாழ்க்கையை ஒரு வழியாக வீணடிப்போமான்னா, ஒரு சிலர் தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்க, ஒரு சிலர் என்ன தான் நடக்குன்னு உள்ளிருந்தே பார்க்குறாங்க. இதில் யார் வெற்றி பெறுறாங்கன்னா யாருமே வெற்றி பெறதில்லைங்க. நீங்கள் என்ன வேலைக்கு நீங்கள் உள்ள ஓரங்களில் என்டர் ஆகிறீங்களோ அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்காத, வேறு எதுவும் கிடையாது. கற்றுக் கொடுக்கு, கற்றுக்கலாம், கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ள அதிக வாய்ப்பு.
கற்றுக்கொள்ளாத வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கணும், பெரிய விஷயம் எல்லாமே. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு ஆட்களோட தன்மையும், வரைமுறையான தன்மையும் பார்த்திங்கன்னாவே ஒரு நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லேயே நம்ம யோசித்து யோசிச்சே நம்மளோட லைஃப் முடிஞ்சு போயிடும். அதான் சொல்கிற மாதிரிங்களேன், இதில் கற்றுக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓட போனீங்கன்னா ஓடது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், விளையாட போனால் விளையாடுறது கற்றுக் கொடுக்கும், என்ன வேலைக்கு போமோ அது கரெக்டாக முழு மூச்சாக செயல்பட்டால் முழு மூச்சு கற்றுக் கொடுக்கும். ஒரு திருடுறது முகக்கொண்டு, ஒருத்தங்களோட பொய் பேசுறது முகக்கொண்டு, ஒருத்தர் சமாளிக்கிறது முகக்கொண்டு, பேச பேச அந்த பேச்சு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பேச பேச அந்த பேச்சு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், வேறு யார் மனுஷனெலாம் கற்றுக் கொடுக்குற கிடையாது. எங்கே போய் கற்றுட்டான்னு தெரியல பயங்கரமாக சமாளிக்கிறேன், எங்கே போய் கற்றுட்டான்னு தெரியல பயங்கரமாக சமாளிக்கிறான்ட்டு பல காலமாக நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது, சமாளிக்கிறதுங்கிறதே கிடையாது, சமாளிக்கிறதே இல்லையா அப்படின்னா அதான் சொல்கிறாங்களே. எதை நோக்கி போகிறார்களோ அது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அவ்வளோதான், அதான் கான்செப்ட். எதை நோக்கி போகிற இது ஒன்றுமே பேசிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத விட அந்த கான்செப்டை நம்ம யோசித்தோம்னா புரியும் அவ்வளோதான். முடிந்த அளவு பாருங்கள், எதை நோக்கி நம்ம போனோம்னா அந்த விஷயம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அது